அனைவருக்கும் வணக்கம். எப்போதுமே நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம எதையுமே கேட்க போறதில்ல. இன்னைக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றியை மட்டுமே வெளிப்படுத்த போறோம். ஆமாங்க, யோசிச்சு பாருங்களேன், எப்போதும் நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், ஒன்று முடிஞ்சா இன்னொன்று, ஒன்று முடிஞ்சா இன்னொன்று, சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போது கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கோம். எப்போதான் நன்றி சொல்கிறது? அதுக்கு நேரம் காலம் பார்க்கணுமா? அதுக்கு ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கணுமா? கண்களை மூடிக்கணுமா? நன்றி சொல்லணுமா? என்னென்னலாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தின் மீத கருணை பொங்கி வழியுதோ அப்பெல்லாம் நன்றி சொல்லலாம். கருணை எப்போ பொங்கி வழியும்? எல்லா உயிர்களையும் தன்னோட உயிர் போல நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம மனசில் கருணை வரும். நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அபரிமிதமாக வரும் இல்லையா? எனக்கு சரியான நேரத்துக்கு உதவி கிடைச்சிருச்சின்னு. அப்போது நம்ம அந்த பிரபஞ்சத்து மேலே ஒரு அளப்பற்ற அன்பு உருவாகும். அப்போ நன்றி சொல்லலாம். இன்னொரு பெரிய விஷயமும் அந்த நேரத்தில் நமக்கு உருவாகும். நம்ம போல கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம உதவணுமே, அந்த எண்ணத்தையும் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குது. அப்போது நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம். வாயை திறந்து தான் சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை. நம்ம நன்றிங்கிறது நம்மளோட உள்ளுணர்வில் கலந்துருந்தா அது கண்ணீர் வழியாக கூட வெளிப்படுத்தும். சில நேரங்களில் பேசக்கூட முடியாது பிரபஞ்சம் நமக்கு செய்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது. நான் என்ன அவ்வளோ பண்ணிட்டேன் பதிலுக்கு உனக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை பிரபஞ்சமே. ஏன்னா நான் இன்னும் உனக்கு ஒன்றுமே செய்ய ஆரம்பிக்கல. நீ அவ்வளோ கருணையுடைய ஒரு ஒரு என்னவா நீ இருக்கிறன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு கருணை உன்கிட்ட இருக்கு. ஏன்னா தினமும் நாள் தவறாமல் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, மூச்சு காத்து முக்கியமாக. எத்தனை தான் இயற்கை மாசுபட்டாலும் அந்த எத்தனை இயற்கை மாசுகளையும் கடந்து எனக்கு சுத்தமான ஆக்சிஜனை கொடுத்துட்ருக்குற உனக்கு நான் எப்படி நன்றின்ற வார்த்தையை மட்டும் சொல்ல போகிறேன்னு நினச்சி பாருங்க. தண்ணி கிடைக்குது, கடல் முழுவதும் உப்பு தண்ணி தான், ஆனால் அதிலிருந்து கடலுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து எடுக்கும்போது குடிக்கிறதுக்கான தண்ணியை கொடுக்குற பிரபஞ்சம் இது. உனக்கு நான் எப்படி நன்றின்ற வார்த்தையை மட்டும் சொன்னால் போதுமா? தினம் தினம் காற்றை மாசுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். வண்டியில் போகிறோம், புகை இண்டஸ்ட்ரீஸ் வெளிப்படுத்துகிற புகை, அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் இருக்கிற புகை, இது அத்தனையும் என்னென்னமோ செஞ்சு உன்னை நாங்கள் மாசுபடுத்துகிறோம். ஆனால் நீ சுத்தமான காற்றை கொடுத்துக்கிட்டே இருக்க. மரங்கள் நிழல்களை கொடுக்குது, கனிகளை கொடுக்குது, தன்னையே கொடுக்குது பிரபஞ்சமாக. உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பதிலுக்கு தெரியல. நன்றி மட்டுமே தான் சொல்ல முடியுது. இந்த வெயிலோட அருமையில் நம்ம நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எங்கேயாவது மரத்தடி நிழல் கிடைக்காதான்னு தேடியிருப்போம். அப்போ மரத்தடி நிழலில் ஒதுங்கி நின்றுருப்பீங்கள்ல, அந்த ஒரு செகண்டு உங்கள் மன முழுக எப்படி இருக்கும், எவ்வளோ நிம்மதி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த மரத்தை நம்ம தண்ணி ஊற்றி நம்ப வளர்த்தோமா? இயற்கை எவ்வளவு கருணை நம்ம மேலே கொடுக்குது. இதுக்கு நன்றி சொல்ல நேரம் காலம் வேணுமா? நினச்ச போதெல்லாம் நன்றி சொல்லலாம், மனசு சந்தோஷப்படுற போதெல்லாம் நன்றி சொல்லலாம். மழை அப்படி வெயில் அடிச்சுது, ஒரே நாளில் தலைகீழாக மாதிரி எத்தனையோ பேர் புலம்பணும். வெயில் தாங்க முடியல, தாங்க முடியல. அடுத்த நாளே மழையாக பொழிஞ்சு குளிர்விச்சிருச்சு எல்லாரையும். வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன நம்ம மழை வரும்போது நன்றி சொன்னோமான்னு நினச்சி பார்க்கணும். அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த நன்றி உணர்வு உங்கள் மனசில் நிறைய நமக்கு இருந்ததுன்னா பிரபஞ்சம் நமக்கு எதுவுமே கேட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, தானாகவே கொடுக்கும். கருணை, அந்த கருணையும் உள் அன்பால் அந்த பிரபஞ்சத்தை நம்ம வாழ்த்தும் போதும் அதுக்கு மனசார, அது ஒரு குழந்தை மாதிரி தான் நன்றி சொல்லும் போதும். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு குருவாக பார்த்தீங்கன்னா குருவாக தெரியும். நம்ம எப்படி பார்க்குறோமோ, ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக தெரியும். அந்த பிரபஞ்சம் அப்படி தான் நமக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஏன்னா இந்த பதிவு கூட நான் எதுவுமே யோசிக்கணுமோ, என்ன கான்செப்ட் கொடுக்கணுமோலாம் யோசிக்கல. இந்த செகண்ட் எனக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த நிமிஷம் என்னை ஆரோக்கியமாக வச்சிருக்கு, இந்த நிமிஷம் என்னோடய வேலைகளை என்னால் பார்த்துக்க முடியுது, என் கை கால்கள் என்னாலேயே இயக்கிக்க முடியுது, எனக்கு வேண்டியதை என்னால் செஞ்சுக்க முடியுது. இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா இன்னைக்கு அந்த ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. எப்போதுமே நம்ம இன்னொருத்தங்களுக்கு டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, இந்த செகண்ட் வரைக்கும் என்ன அப்படி வச்சுருக்கு. என் வேலையை என்னால் பார்த்துக்க முடியறதே பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். ஏன்னா இதே இந்த செகண்ட், நான் நல்லா இருக்கிற இந்த செகண்ட், எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்லையும் ஆம்புலன்ஸ் பறக்குது. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்குள்ளேயும் எத்தனையோ உயிர்கள் போராடிட்டுருக்கு. எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு நம்மளை ஒரு
தன்னோட செயல்கள், அதாவது தனக்கு வேண்டிய சாப்பாடையும் தண்ணீரையும் கூட அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்து தான் இருக்காங்க. கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, மூச்சு விட முடியல. அப்போ அப்படியெல்லாம் கஷ்டப்படுற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த நிமிஷம், இந்த செகண்டு நான் ரொம்ப நல்லா என்னை வச்சிருக்கிற பிரபஞ்சம், பிரபஞ்சமே உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீயே எனக்கு சொல்லு. இதுதான் நன்றி உணர்வாக வெளிப்படுத்த முடியுது. ஏன்னா ஆரோக்கியமாக கொடுத்துருக்கிற என்னோட பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த இந்த ஆரோக்கிய உடலை கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தம் எனக்கு தெரியணும். அது தேடல, அதை நோக்கிய தேடல்களில் தான் நானும் பயணிச்சிட்ருக்கேன். எல்லோரும் நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் நமக்கு உண்ண உணவும் உறங்க இருப்பிடமும் போட்டுக்க துணிமணிகளும் மனசு சந்தோஷப்பட மக்களை பேசி சிரிக்க மக்களையும் பொழுதுபோக்கிற்கான எத்தனையோ விஷயங்களையும் ஆரோக்கியத்திற்கான எத்தனையோ பழங்களையும் காய்களையும் கனிகளையும் மருந்துகளையும் உணவையே மருந்தாகும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்ருக்கு. நான் அதுக்கு பதிலுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நம்மளால் எது செஞ்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போது நம்மளால் முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் என்னோடய நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன் கண்ணீராகவோ வார்த்தைகளாலேயோ சில நேரங்களில் மிக ஆழ்ந்த மௌனமாகவோ. எல்லாருமே இதை வெளிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை வெளிப்படுத்தினா எனக்கு என்ன கொடுக்கணும் தயவுசெய்து யாரும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆத்மார்த்தமான அன்பை வெளிப்படுத்துகிறோம், நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம், இதுக்கு திருப்பி எதுவுமே கிடைக்காம எதிர்பார்க்காமல் கொடுக்கறது தான் அன்பு. அந்த பிரபஞ்சம் நமக்கு அப்படி மழையாகவும் வெயிலாகவும் உணவாகவும் காய் கனிகளாகவும் பொழிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு திரும்பி என்ன வேணும்னு கேட்கலாமா? இது கண்டிப்பாக எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் உங்கள் மனசு சந்தோஷப்படுதோ, உங்களுக்கு கிடச்சிருக்கிற நிறைய 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 விஷயங்களை நினச்சி அப்பெல்லாம் அதுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துங்க. கிடைக்காம மீதி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் எஞ்சி இருக்கிற விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும்னு நான் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அந்த பிரபஞ்சத்தையும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த நன்றி சொல்ல வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்திற்கும் நிறைய நிறைய நன்றி சொல்லி இன்னும் அதுக்காக என்னால் என்ன முடியுமோ அந்த விஷயங்களை செய்யும் பணியில் தான் நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.